ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 365 என்ன அப்படின்றது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம வந்து எம்எஸ் ஆஃபீஸ் வந்து நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். எம்எஸ் ஆஃபீஸ்ன்றது ஒரு பேக்கேஜ். அந்த பேக்கேஜில் எம்எஸ் வேர்டு, எம்எஸ் பவர் பாயிண்ட்டு, எம்எஸ் எக்ஸல், எம்எஸ் ஆக்சஸ் இந்த மாதிரி இந்த பேக்கேஜில் ஒவ்வொன்றத்தையும் நம்ம வந்து பர்டிகுலராக நம்ம வந்து யூஸ் பண்ணியிருப்போம் நம்மளுடைய இண்டிவிஜுவல் பர்பஸ்க்காக. இது ஆஃபீஸ் 365ன்றது என்னன்னா, மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் அதாவது எம்எஸ் ஆஃபீஸுடைய அடுத்த அப்டேஷன் தான் வந்து ஆஃபீஸ் 365. ஸோ இந்த ஆப்ஷன் நம்ம வந்து நம்ம பார்க்குறோம்னா, முதல்ல நம்ம விண்டோஸ் 10 ஓஎஸ் வந்து வச்சுருந்தோம்னா இன்பில்டாகவே இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து எனேபிளாக இருக்கும். நம்ம எதுவுமே வந்து நம்ம டவுன்லோட் பண்ண வேண்டியதில்லை. பட் ஆனால் வந்து நம்ம ஆன்லைனில் இது வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா ஃப்ரீ ட்ரையல் வந்து யூஸ் பண்ணலாம். ஃப்ரீ ட்ரையல் யூஸ் பண்ணாலும் நம்மளுடைய கார்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம கேட்பாங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து நம்ம ப்ரொசீட் பண்ண பின்னாடி தான் அந்த எம்எஸ் வேர்டு இல்லை பவர் பாயிண்ட்டு இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆகும். இல்லைனா இன்ஆக்டிவேட்லேயே தான் வந்து இருக்கும். இப்போ இதில் நம்ம பார்க்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம்னா, எம்எஸ் ஆஃபீஸில் ஆஃபீஸ் 365 அதாவது மைக்ரோசாஃப்ட் 365ல எம்எஸ் ஆக்சஸ், கேலண்டர், எக்ஸல், ஃபேமிலி சேஃப்டி இந்த மாதிரி ஃபார்ம்ஸ், ஒன் டிரைவ், ஒன் நோட்டு, அவுட்லுக் இந்த மாதிரி எல்லா விதமான அப்ளிகேஷன்ஸும் வந்து மைக்ரோசாஃப்ட் இதில் இருக்குது. இதில் நம்மளுடைய தேவைக்கேற்ற மாதிரி நம்ம வந்து நம்மளுடைய பயன்பாடு என்ன இருக்கோ அதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா வேர்டு யூஸ் பண்ணுவோம், பவர் பாயிண்ட் யூஸ் பண்ணுவோம், அப்படி இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம், ஆக்சஸ் யூஸ் பண்ணுவோம், இல்லை எக்ஸல் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போது இண்டிவிஜுவலாக வந்து நம்ம வந்து வேர்டு வந்து நான் இப்போ சூஸ் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள், நியூ பிளாங்க் டாக்குமெண்ட் உங்களுக்கு இல்லைங்களா, இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இது எல்லாமே வந்து டெம்ப்ளேட்ஸ். டெம்ப்ளேட்னா டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து இன்பில்டாக வந்து அந்த ஃபார்ம் அந்த வேர்டுடைய டிசைன் வந்து எப்படி வேணும் அப்படின்றது டெம்ப்ளேட்டாக கொடுத்துருக்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் கெட் ஸ்டார்டட் வித் மைக்ரோசாஃப்ட் 365 இருக்கு இல்லைங்களா, இது என்னுடைய சேனல் அக்கௌண்ட்டில் நான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். பிங் டூ தமிழ் 2020@outlook.com மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்டில் வந்து லாகின் ஆயிருக்கிறேன். ஸ்டார்ட் யுவர் ஃப்ரீ ட்ரையல் இருக்கு இல்லைங்களா, ஒன்று இந்த ஆப்ஷன் ஃப்ரீ ட்ரையல் உள்ள நீங்கள் போகிறதா இருந்தால் அந்த ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து பை பண்ணுறீங்க அப்படின்னா பை மைக்ரோசாஃப்ட் 365. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இந்த கீ இருக்குங்களா, இந்த ப்ராடக்ட் கீ இருந்ததுன்னா அந்த கீ வந்து நீங்கள் இங்கே கொடுத்து லாகின் ஆகிக்கலாம். இப்போ ஸ்டார்ட் யுவர் ஃப்ரீ ட்ரையல் இருக்கு இல்லைங்களா, இந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணாலுமே யூ ஆர் ஆல்மோஸ்ட் டன் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, ரீஃப்ரெஷ் கொடுங்க. இதுல வந்து திஸ் அக்கௌண்ட் டசன்ட் ஹேவ் ஆஃபீஸ் செட், அதாவது நான் வந்து இது ஒன்றும் பர்ச்சேஸ் பண்ணல மேடம், ஓகேங்களா. அதனால பைன்ற ஆப்ஷன் வந்து நீங்க கிளிக் பண்ணி நீங்க உள்ள போனாதான் இது வந்து உங்களுக்கு எனேபிள் ஆகும். இல்லைனா வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த ஆப்ஷனுமே வந்து நீங்க சூஸ் பண்ண முடியாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் வந்து கொடுத்துருக்காங்க, மைக்ரோசாஃப்ட் 365 ஃபேமிலி பை நவ், அதாவது வந்து இயர்க்கு. அதே மாதிரி மைக்ரோசாஃப்ட் 365 பர்சனலாக யூஸ் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு இந்த அமௌண்ட்டு. ஆஃபீஸ் ஹோம் அப்படி இல்லைன்னா ஸ்டூடெண்ட் பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 7799 பை நவ், ஒன் டைம் பர்ச்சேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இயருக்கு நீங்கள் வந்து பெர் இயர் நீங்கள் வந்து இந்த அமௌண்ட் ஆகுது, அதில் அப்படி இல்லைன்னா பை அட் 420 பெர் மந்த் இந்த மாதிரி ஸ்கீமில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆர் பை அட் 330 பெர் மந்த் ட்ரை ஃப்ரீ ஃபார் ஒன் மந்த்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போகலாம். பட் ஆனால் உங்களோட கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கேட்குப்பாங்க. ட்ரை ஒன் மந்த் ஃப்ரீ அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இதில் நம்ம பார்க்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா இதில் இந்த பிங் டூ தமிழ் 2020 இருக்கு இல்லைங்களா, இதில் நம்ம உள்ளே லாகின் ஆகிட்டு உங்கள் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் உள்ளே சைன்இன் ஆகிட்டு நீங்கள் உள்ளே போனீங்கன்னா பாஸ்வேர்டு கொடுக்குறேன். பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் உள்ளே என்டர் ஆகுறீங்க. எதுக்குன்னா இது ஃப்ரீ ட்ரையலுக்காக பர்ச்சேசிங்காக நான் வந்து போடல. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் மந்த் ஃப்ரீ ட்ரையல் இன்க்ளூடு வந்து பார்த்தீங்கன்னா 6 TB ஆஃப் கிளவுட் ஸ்டோரேஜ், 6 TB ஆஃப் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா கிளவுடில் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஒர்க்ஸ் ஆன் விண்டோஸ்
மேக் ஓஎஸ் ஒர்க்ஸ்னா விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் அதில் ஒர்க் ஆகும். மேக் ஓஎஸ்ன்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஃபோனு, அது சாரி ஆப்பிள் லேப்டாப்பில் இல்லை ஆப்பிள் டெஸ்க்டாப்பில் வந்து ஒர்க் ஆகும். அப்படி இல்லைனா ஆண்ட்ராய்டு சம்மந்தப்பட்ட டிவைஸில் ஒர்க் ஆகும். அதே மாதிரி இதில் அட்வான்ஸ்டு செக்யூரிட்டி ஃபார் இமெயில் அண்ட் ஃபைல்ஸ், இதோட அட்வான்ஸ்டு செக்யூரிட்டி வந்து இமெயிலுக்கும் ஃபைல்ஸ்க்கும் இருக்குது. அதே மாதிரி இதோடைய ப்ராடக்ட் என்னென்ன ஆப்ஸ் வந்து ரிலேட்டடாக வந்து மைக்ரோசாஃப்ட் இது இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா செலக்ட் எ வே டு பே, நெக்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்கள் ஃப்ரீ ட்ரையல் நீங்கள் போகிறதா இருந்தாலுமே உங்களுக்கு வந்து இந்த பேமெண்ட் ஆப்ஷன் வந்து இதில் கேட்கும். உங்களுடைய கார்டு டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் 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 வந்து இதில் கொடுத்து தான் நீங்கள் உள்ளே லாகின் ஆக முடியும். அதே மாதிரி இதில் இன்னொரு ஆப்ஷன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆஃப்லைன்லையும் ஒர்க் பண்ணலாம், அதே மாதிரி ஆன்லைன்லையும் ஒர்க் பண்ணலாம். அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து கூகுள் டிரைவில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் டாக்கு, கூகுள் சம்மந்தப்பட்ட கூகுள் டாக்கு, கூகுள் ஷீட்டு, கூகுள் ஸ்லைடு இதெல்லாம் யூஸ் பண்ணுறதா இருந்தால் வெறும் ஆன்லைனில் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் ஆஃபீஸ் 365ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து ஒர்க் பண்ணலாம், ஆஃப்லைன்லையும் ஒர்க் பண்ணலாம். ஆனால் வந்து நம்ம வந்து இது ஃப்ரீ ட்ரையலில் வந்து 1 மந்த்து கொடுக்குறாங்க. நம்ம கார்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்து எனேபிள் ஆனால் தான் உங்களுக்கு வந்து விண்டோஸ், எம்எஸ் வேர்ட், எம்எஸ் எக்ஸல், பவர் பாயிண்ட் இதெல்லாமே வந்து அதில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாமே எனேபிள் ஆகும். இல்லைனா வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாலும் இன்ஆக்டிவேட் தான் உங்களுக்கு காமிக்கும். அதையும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 TB 1 டிரைவ் க்ளவுட் ஸ்டோரேஜ் பர் பர்சன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு பர்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 டிரைவ், அதாவது அவங்க க்ளவுட் ஸ்டோரேஜ் அப்படின்றது வந்து ஆன்லைனில் எல்லாமே வந்து க்ளவுடாக வந்து உங்களுக்கு ஸ்டோர் ஆச்சு, ஸ்டோரேஜ் ஆகும். இதில் வந்து சேவ் ஃபைல்ஸ் டு 1 டிரைவ் அண்ட் சுவிச் டிவைஸ் வித்தவுட் மிஸ்ஸிங் எ பீட், செக்யூர் எர் சென்சிட்டிவ் ஃபைல்ஸ் இன் 1 டிரைவ் பர்சனல் வால்ட். அதாவது உங்களோட டிரைவில் நீங்கள் ஸ்டோர் பண்ணுற எல்லா விதமான ஃபைல்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப செக்யூர்டாக இருக்கும். இதில் வந்து எனேபிளாக இருக்குது. பட் ஆனால் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்துடும். இது எல்லாமே இன்ஆக்டிவேட்டாக இருக்கும். அந்த ஆப்ஷன்ஸ் தான் நான் சொல்கிறேன். இங்கே கொடுத்துருக்காங்க பார், நோட்டீஸ்டுன்னு மோஸ்ட் ஃபியூச்சர்ஸ் ஆர் டிசேபிள் பிகாஸ் யுவர் ஆஃபீஸ் ப்ராடக்ட் இஸ் இன்ஆக்டிவ் டு யூஸ் ஃபார் ஃப்ரீ சைன்இன் அண்ட் யூஸ் த வெப் வெர்ஷன். நீங்கள் வந்து ஃப்ரீயாக வந்து யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஒன்று ஃப்ரீ ட்ரையல் ஆப்ஷன் உள்ளே போகணும். அதில் நீங்கள் போனாலுமே கார்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்கும். சேம் எம்எஸ் ஆஃபீஸ் மாதிரி அட்வான்ஸ்டு ஃபியூச்சர்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.